உங்களை பத்தி மல்லிய பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. உங்களுக்கு என் மேல அப்படி ஒரு எண்ணம் இல்லாதப்போ உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணா நல்லாவா இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி காதலை வாங்க முடியுமா? இல்ல அப்படி வாங்கினாதான் அது காலம் பூரா நீடிக்குமா? இப்போதான் மாமா இந்த மரமண்டைக்கு அது புரிஞ்சிருக்கு. அது இந்த பாட்டி அம்மா எல்லாம் என்ன தப்பான வழியில கொண்டு போயிட்டாங்க. சாரி மாமா. மல்லி நீயும் என்ன மன்னிச்சிரு. வித்யாமா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறத ரொம்ப நியாயமான விஷயம்தான். நான் அப்படி நடந்துகிட்டேன். ஒரே நாள்ல இப்படி மாறிடுவாளான்னு நீங்க நினைக்கலாம். ஏன் சந்தேகம் கூட படலாம். ஆனா என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நான் மாறினது இல்லைன்னு ஆயிடாது. வித்யாமா நீங்க குடிங்க, நான் சுத்துறேன். ரஞ்சிதா நீ ஒண்ணும் சுத்த வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போ. சும்மா இருடா. ஒருத்தங்க திருந்தி ஃபீல் பண்ணி பேசுறப்போ அதை ஏத்துக்கிற பக்குவம் வேணும்டா. யாரா இருந்தா என்ன, திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவங்களா செஞ்ச தப்பு உணர்ந்து வரப்போ அதுக்கு நாம தடையா இருக்க கூடாதுப்பா. இந்தா நீயே சொத்து. தேங்க்யூ வித்யாமா, இவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன நம்புவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்க வார்த்தையை கண்டிப்பா பொய்யாக்க மாட்டேன். அப்படி செஞ்சனால மனுஷியே இல்ல. மாமா சேர்ந்து நில்லுங்க. வெண்பா நீயும் போய் நில்லு. சேர்ந்து நில்லுங்க மாமா. நான் போய் உடைச்சிட்டு வந்துடுறேன். விஜய் உங்க பக்கத்துல இவ்ளோ நெருக்கமா நின்னா எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நான் இப்படி எல்லாம் நினைக்கிறது உங்களுக்கு தெரியுதா? பொண்ணோட தோழியா கூட நிக்கிற பாக்கியத்தையாச்சும் குடுக்கறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. என்னடா நீ பக்கத்துல நிக்கிறேன்னு தானே சொல்ற? இல்லம்மா, அவ தூரத்துல இருந்தாலே பிரச்சனை தான். இப்ப பக்கத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப ஆபத்து. என்னடா நீ, கொஞ்சம் சும்மா இரு. அவதான் பொண்ணோட தோழி. மல்லி உனக்கு ஓகே தானம்மா?
வித்யாமா, மல்லிக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் போறேன். நில்லு நில்லு, நீ எங்க கூட வர. தேங்க்யூ சோ மச் வித்யாமா. நானே பண்ணற தோழிதா. ஓகே ஓகே, நீ தான் மெயின் தோழி, நான் சைடு தோழி. ஓகே ஓகே. நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? மல்லி, என்ன இது? என்ன, நீ கல்யாண பொண்ணு மல்லி? என்ன மாமா, நீங்க உங்க காதல் வைஃப்க்கு ஒரு பூவாச்சி வாங்கி கொடுத்தீங்களா? இல்லம்மா, நான் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல இல்லம்மா, நான் அரும்பு வாங்கி நானே ராத்திரி முழுக்க உட்கார்ந்து தொடுத்து வச்சிருக்கேன். 2 மினிட்ஸ் இருங்க, வந்துறேன். தள்ளுங்கப்பா. மாப்பிள, என் பொண்ணா அது? என்னதான் நடக்குதுங்க? மா பாருங்களேன், பெத்த அப்பாவே அவளை நம்ப மாட்டேங்கிறாரு, நீங்க அவ திருந்திட்டான் நம்புறீங்க. இது என்ன சினிமாவாமா? கிளைமேக்ஸ்ல வில்லி ஒரே நிமிஷத்துல திருந்துறதுக்கு? விடுறா விஜய், நான் திருந்திட்டேன்னு வந்து நிக்கிறவள நாமளே ஒதுக்க கூடாது. ஒரு பொண்ணு ஒருத்தரை நேசிக்கிறதுல தோத்து போயிட்டா மனசளவுல ஒரு மிருகம் ஆயிடுவா. ஆனா ரஞ்சிதா இப்படி உன்கிட்ட வந்து நடந்துக்கிறது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குடா. இந்தாங்க மாமா, நீங்களே மல்லிக்கு வச்சு விடுங்க. இனிமே நீங்க தானே மல்லிக்கு வச்சு விடணும், புடிங்க. மாப்பிள வாங்கிக்கங்க மாப்பிள, பொண்டாட்டிக்கு பூ வைக்கிறதெல்லாம் ஒரு குடுப்பனை மாப்பிள. என்ன மாதிரி கல்யாணமான சில பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இந்த குடுப்பனையே இல்ல. என்னப்பா, வாங்கடா வச்சு விடுங்கடா. என்ன மாமா, நீங்க பூ வச்சு விடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? கோவில்ல எல்லாரும் முன்னாடியே தாலி கட்டணும் இல்ல, அதுக்கும் இப்படிதான் நிக்க போறீங்களா? சாரி சாரி, சும்மா வேடிக்கையா தான் கேட்டேன் மாமா, புடிங்க. அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு, வாங்கி வச்சு விடுப்பா. புடிங்க மாமா. மாமா நாங்கள வேணா போயிடுறோம், நீங்க வேணா தனியா வச்சு விடுறீங்களா? டைம் ஆகுது விஜய், வச்சு விடு. நாடகம் இல்ல, நெஜம்னு மனசார நீங்க நினைச்சு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் விஜய். வாழ்க்கையில முதல் முறையா உங்க கையால பூ வச்சுக்கிற, இதே மாதிரி வாழ்நாள் பூரா உங்க கூட இருக்கணும். சரி, நீங்க எல்லாரும் பொறுமையா வாங்க, கோவில்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கணும். மாலை எல்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன், நானும் அப்பாவும் முதல்ல கிளம்புறோம் சரியா? என்னது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போலாமே, என்ன அவசரம்? வாங்கப்பா. அட இருமா, எல்லாம் ஒன்னா போலாமேமா. ரஞ்சிதம், ரஞ்சி மா. இல்லம்மா, இங்க நடக்கிறதெல்லாம் நிஜம்னு என்னால நம்ப முடியல. மல்லி, ரஞ்சிதா விஷயத்துல நீ கவனமா இருந்துக்கோ. அம்மா, முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன். இவன் ஒருத்த எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். சரி வாங்க, நாம கிளம்பலாம். அவன் நல்லவளோ கெட்டவளோ உங்க கையால எனக்கு பூவை வச்சு வாழ்நாள்ல மறக்க முடியாத சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கா. அதுக்காகவே அவ செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிக்கலாம் விஜய். Thank you.
வாங்கப்பா. நல்லா இருக்குமா இந்த பொம்மை? கார்லயே ரொம்ப நல்லா இருந்துச்சுல, எதுக்கு எடுத்துட்டு வந்த? இதான்ப்பா நம்ம கொடுக்க போற கிஃப்ட். ஓ ஆமா ரஞ்சிமா, நீ திடுது பண்ணி இவ்வளவு மாறிட்டியா? எனக்கு கனவு காண்ற மாதிரியே இருந்துச்சு. நான் கூட என் கைய கிள்ளி பாத்துக்கிட்டேமா. வாங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க, சகல சௌபாக்கியங்களும் பெருக. கல்யாண வீட்டுக்காரங்கெல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு ஐயா. ஐயா, கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ரெடிமா. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டா தாலி கட்ட சொல்லிடலாம். என்னங்க, உங்க கூட அவங்க வரலையா? இல்ல இல்ல, இந்த ஏற்பாடெல்லாம் முதல்ல பாக்கணும்ல. அதான் நானும் என் பொண்ணு முன்னாடியே வந்துட்டோம், அவங்க எல்லாம் பின்னாடி வராங்க. ஆமா, எங்களுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் அவங்க சித்தி வந்திருப்பாங்களே. ஆமாமா, வந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வர போயிருக்காங்க. சரி சரி. இந்த மணமேடை அலங்காரம்லாம் நேத்தி நைட்டே செய்ய சொல்லிட்டேன். ஒரு எட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துருங்களேன். சரிங்க, அப்படியே ஆகட்டும். போமா. போ. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நல்லா பண்ணிருக்காங்களா டெக்கரேஷன்லாம்? அந்த பொம்மை எது கையிலேயே வச்சிருக்க? என்கிட்ட குடுமா. குடுமா குடு. இத பொண்ணு ரூம்ல வச்சு மல்லிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆமா அப்பா, பொண்ணு ரூம் எங்க இருக்கு? ரூம் கோயிலுக்கு வெளியே தான் இருக்கு. கோயில் வாசல்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குமா? ஓ அப்படியாப்பா. ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. நீட்டா இருக்குமாப்பா? அதெல்லாம் நீட்டா இருக்குமா? இல்ல, கொஞ்சம் பெரிய ஏசி மண்டபமா பாத்திருக்கலாம். கோவில்ல ரூம் எல்லாம் சிம்பிளா தானே இருக்கும். மாமாவுக்கு வேற அடிக்கடி வேர்க்க வேற செய்யும், அவரு கஷ்டப்படுவாருல்ல. ஏமா ரஞ்சிதா, இதெல்லாம் நீயாமா பேசுற? இல்லப்பா, பின்னாடி இருந்து யாரோ டப்பிங் குடுக்கறாங்க. அதுக்கு இல்ல, என்னால சுத்தமா நம்பவே முடியல. என் கண்ணால நீ இப்படி மாறினத நம்ப முடியலன்னா பாரு. கடவுளா பார்த்து உன் மனசை மாற வச்சிட்டாரு பாத்தியா? மத்தவங்க எல்லாம் உன்ன நம்புறாங்களோ இல்லையோ தெரியல, நம்புவாங்க. நம்பாம எங்க போயிடுவாங்க? ரஞ்சிதம், ஏமா அந்த பொம்மையை அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த பொம்மையை பார்த்ததும் மல்லியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நீங்க இங்கே இருங்க, நான் இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் மல்லி ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. மல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது.
அதுவும் ஏன் கையாளு? நான் தான் உனக்கு எண்டு காடை போட போறேன். அடடே, வாங்க வாங்க வாங்க. என்ன பிரகாரம் எல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா? யாரு குருக்கள் சொன்னாரா? என்னமா, என்னால ஞான திருஷ்டியில பாக்க முடியும். பாத்துட்டாலும் என்னப்பா ஒரு நல்ல மண்டபமா பாத்துக்க கூடாதான்னு மல்லிக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காத்த? அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக அந்த கிஃப்ட மல்லி ரூம்ல கொண்டு போய் வைக்க போயிருக்கா. ஐயோ, வில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா போல இருக்கே. எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாளே. என்ன நடக்க போகுதோ, எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே. ஆண்டவா, அம்மா அப்பா கல்யாணத்தை பார்க்க போற குழந்தை நீயா தான் இருப்ப. என்னோட அட்வான்ஸ் கங்கராஜுலேஷன். அப்புறம் கல்யாணம் போது ஒரு கன்கிராஜுலேஷன் சொல்லுவேன், ஆஃப்டர் இன்னொரு கன்கிராஜுலேஷன் சொல்லுவேன். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருந்தா போதும்பா. எப்பவும் இருக்குமா? வாங்க 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 வாங்க, எல்லாம் ரெடி. உங்க எல்லாருக்காக வந்தா வெயிட்டிங். அம்மா பேக் கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி, போலாமா? போல வாங்க. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சாமி கிட்ட போவாங்க. நீ சாமி கிட்ட வந்து சாக போறடி. ஏய், நீ என்ன இவங்க கூட வந்திருக்க? உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க சொல்றீங்களா? வாசல்ல போய் பொண்ணு மாப்பிள்ளைய வரவேற்று கூட்டிட்டு வரேன். ஆமாமா, பெரிய பொறுப்பு தான். அவங்க வர்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதாக்கும். நாங்க முன்னாடியே வந்து யாரையும் காணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடி அசைஞ்சு வராங்க. சீக்கிரம் வந்தா என்னவா? இல்லம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருஷ்டி சுத்திட்டு கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? ஆமாமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. ஆமா, சார் எப்ப வந்தாரு? இப்பதான் கோயில் வாசல்ல ஜாயின் பண்ணி இவங்களோட வந்த. சரி சரி, வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஐயாவை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டோமோ, சாரிங்கய்யா. இல்லங்கம்மா, நான் சொன்ன டைத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. தாலிய கொடுத்தீங்கன்னா அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து தந்துருவேன். இதோ எடுத்து தரேன். குடுங்கம்மா. விரல் மாரணைந்து மலர் வாழி சிந்த மிகவான அழிந்து வெயில் காய விதவாடை வந்து தகுதி போல ஒன்ற
பெருமை மிகு ஆடி சேல் சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு அப் டு 50% ஆஃப் செம்ம ஜாலி ஆயிடுச்சு தரமான ரகங்கள் ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அப் டு 50% ஆஃபர் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிகு ஆடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரிகம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.